செட்ல ஒரு கப் சோபா செட்ல ஒரு கப் அங்க ஒன்னு இங்க ஒன்னு வேலைக்கு என்ன ஆளா வச்சிருக்காங்க யார் எல்லாமே எடுத்து வைக்கிறது அண்ணி வீடுனா அப்படிதான் இருக்கும் அண்ணி எந்திரிக்கும் போது எடுத்து வைப்போம்ல யார் நீயா இது நேத்து வச்சது அது முன்ன நேத்து வச்சது செக் போஸ்ட் மாதிரி அங்கங்க இந்த கப் போஸ்டா உனக்கு கொஞ்சமாச்சும் பொறுப்பு இருக்கா உருப்புன வழிய பாரு ஏங்க இங்க என்ன நடக்குது உங்க தங்கச்சி பண்ணது எதையாவது கேக்குறீங்களா அண்ணமா கூப்பியா அப்போ இவ்ளோ நேரம் பேசினது ஒண்ணும் கேக்கல கேக்காதே உங்க மேனேஜர் போன்ல மணிக்கணக்கா பேசினா ஜெராக்ஸ் காப்பி மாதிரி எல்லாம் மண்டையில ஏறும் ஆனா நான் பேசுறது மட்டும் ஒரு வரி கூட ஏறாது உங்களுக்கு நான் கடைக்கு போறேன் வரதுக்குள்ள எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சிருமா ஏமா வள்ளி அண்ணி சொன்ன மாதிரி எல்லாம் எடுத்து வச்சிருமா திரும்பி வந்தா ஒரு ஆட்டம் ஆடிடுவா எதையாச்சும் ஒண்ணா உருப்படியா பாக்குறியா ஏண்டி குரங்கு மாதிரி அதையும் இதையும் மாத்திட்டு இருக்க யாரு குரங்கு அண்ணியாச்சே நான் அமைதியா இருக்கேன் இல்லன்னா மட்டும் பைத்திய மாதிரி கத்திட்டே இருப்பியா கொஞ்சமாச்சும் கொஞ்சமாச்சும் பொறுப்பு இருக்கா உருப்பிட மாட்டியா இதானே உங்க பஞ்சாயத்து பெரும் பஞ்சாயத்தா இருக்கு டீ பார்த்தது போதும் நாளைக்கா நாளைக்கு போலியோ சொட்டு மருந்து டே தானே நாளைக்கு சாப்பாடு கட் பண்ணனா போன ஜென்மத்து ஞாபகம் எல்லாம் வருமா வசதி எப்படி உங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சு நம்ம கல்யாண நாள் தானே ஞாபகம் வந்துருச்சுல நாளைக்கு ஆபீஸ்க்கு லீவு போட்டுருங்க என்ன விளையாட்டா ஆபீஸ்ல கல்யாணம் பண்றதுக்கு தான் லீவு கொடுப்பாங்க கல்யாண நாளுக்கெல்லாம் லீவு கொடுக்க மாட்டாங்க சோ நான் உனக்கு நச்சுன்னு ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கேன் நாளைக்கு கோயில் போறோம் அப்புறம் டின்னர் போறோம் என்னது கிஃப்டா எங்க காட்டுங்க பாப்போம் கல்யாண நாள் நாளைக்கு தான் நாளைக்கு தான் கிஃப்ட் வரும் ஜெயா நம்ம கல்யாண நாளைக்கு நான் லீவு தான போடல ஆனா கிஃப்ட் எல்லாம் வாங்கி அசத்துவும் இல்ல ப்ளூ கலர் சாரியா போன வருஷமும் இதே கலர் தான் அங்க வாங்குறீங்க போன வருஷம் வாங்கினதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கா எப்படி சமாளிக்கிறது போன வருஷம் என்ன கலர் எடுத்தோம் ப்ளூ இந்த வருஷம் என்ன கலர் எடுத்தோம் ப்ளூ இதுல இருந்து என்ன தெரியுது ஒண்ணும் தெரியலையே என்னது ஒண்ணும் தெரியலையா போன வருஷமும் ப்ளூ இந்த வருஷமும் ப்ளூ இந்த வருஷம் இந்த கலர் மாதிரியே எப்பவும் அன்பும் பாசமும் மாறாம அப்படியே இன்னும் கொஞ்சம் பெட்டராவே சமாளிச்சுக்கலாம் இருந்தாலும் இன்னைக்கு ஸ்பெஷல் டே ஸ்பெஷல் கிஃப்ட் ஈவினிங் நான் இதையே கட்டிக்கிறேன் நம்ம அண்ணன் நமக்காகவே தேடி தேடி வாங்கிருப்பார் போலயே சூப்பரா இருக்கும் போலயே கட்டுனா பேசாம இன்னைக்கு ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனுக்கு இதையே கட்டி அசத்திர வேண்டிதான் டேபிள்ல சேல இருந்துச்சு சரி என் அண்ணன் எனக்காக வாங்கிட்டு வந்திருப்பாரேன்னு நினைச்சு எடுத்தேன் கட்டுனேன் நம்ம வீட்ல உள்ள ஒரு பொருள் எடுக்கிறதுக்கு நான் என்ன பக்கத்து வீட்டுக்காரனையா கேட்க முடியும் இது எங்க கல்யாண நாளுக்காக உங்க அண்ணன் ஆசாசையா வாங்கி கொடுத்தது ஈவினிங் கட்டலான்னு வச்சிருக்கேன்
பொருளை எடுக்கிறதுக்கு முன்னாடி யாரோடது என்னதுன்னு கேட்குற பேசிக் டீசன்சி கூட இல்லையா உனக்கு? அதான ஒரு அம்மா வளர்த்துருந்த இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். போதும் அண்ணி, நிறுத்துங்க. இப்படி ஒரு சின்ன சேல விஷயத்துக்காக வாய்க்கு வந்தபடி பேசாதீங்க. இதுக்கு மேலேயும் நான் இந்த வீட்டுல இருந்தேன்னா எனக்கு இருக்கிற கொஞ்சம் நிமிஷம் நிம்மதியே போயிடும். நான் பேசாம போய் என் ஃப்ரெண்ட் வீட்லயே ஸ்டே பண்ணிக்கிறேன். குட் பை அண்ணி. ஏ ஜெயா, என்ன இன்னும் கிளம்பாம இருக்க? எங்க வழியே காணும்? ஆமா கிளம்புறாங்க. உங்க தங்கச்சி சண்டையை போட்டுட்டு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டா. அவ உன் கூட சண்டை போட்டு போனாளா? நீ வாய வச்சுட்டு சும்மா இருந்திருக்க மாட்டேன். இரு, அவளை கால் பண்றேன். போன எடுக்க மாட்டேங்கிறேன். கல்யாண நாள் அதுமா சண்டை வேணா, நீயே அவளை கால் பண்ணி சமாதானம் பண்ணி வர சொல்லு. ஆமா, மகாராணிய தனியா கால் பண்றாங்க. வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்றேன், என்ன சொல்றான்னு பாக்கலாம். அவளுக்கும் தெரியாது, அவ என்ன எமோஷன்ல ரிப்ளை பண்ணானு உனக்கும் தெரியாது. உறவு அப்படி ஈஸியா போச்சு இல்ல? இன்னைக்கு சண்டை போட்டா நாளைக்கு கூடிடும், அதான் உறவு. காலையில ஏதாச்சும் மோட்டிவேஷனல் மெசேஜ் படிச்சீங்களோ? இப்படி ஃப்ளோவெல்லாம் உங்களுக்கு பேச வராதே. அதெல்லாம் இப்ப எதுக்கு? போய் பேசி கூட்டிட்டு வா. வள்ளி, கல்யாண நாளுங்கிறது ஒரு பொண்ணுக்கு இருக்கிற சின்ன சின்ன ஆசையில அதிகமா ஆசைப்படுற ஒண்ணு. தன் கணவர் கொடுக்கற அந்த சின்ன கிஃப்ட்ல தான் அந்த வருஷத்தையே ஓட்டுவா. நீ சேலையை எடுத்தது கூட பெருசுல, அது என்னோட மேரேஜ் டேக்கு வந்த கிஃப்ட்டு. அதில் தான் எமோஷன் ஆகி கத்திட்டேன். எதையும் மனசில் வச்சுக்காத வள்ளி. என் மேலேயும் தான் தப்பு இருக்கா நீ. நான் வேற ஏற்கனவே ரொம்ப மூட் அவுட்ல இருந்தேனா, அதனால மெசேஜ்லையும் ரொம்ப எடுத்துரிஞ்சு பேசிட்டேன் உங்களை. என்னையும் மன்னிச்சிருங்க அண்ணி. குடும்பத்தில் வர சண்டையை பெருசாக்குறதும் சரி, இல்லை ஒன்றுமே இல்லாமல் ஆக்குறதும் சரி, நம்ம கையில் தான் இருக்குங்கிறத நான் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அண்ணி. இனிமே என்ன மறப்போம், மன்னிப்போம். கொஞ்சமாச்சும் பொறுப்பு இருக்கா? உருப்பிட வரைய பாரு இதானே. அவ சண்டை போட்டுட்டு போனாளா? நீ வாய வச்சுட்டு சும்மா இருந்திருக்க மாட்டா. இரு, நான் ஃபோன் பண்ணி கால் பண்ணிட்டேன். ஃபோன் பண்ணி கால் பண்ணி ரெண்டு வந்துட்டீங்க. இந்த சேலை கல்யாண நாளுக்காக உங்க அண்ணன் ஆசை ஆசையா வாங்கி கொடுத்தது. ஏதோ அப்ப வர்றத சொல்லிட்டேன், ஐயோ மாத்திட்டேன்னு சிரிச்சிட்டேன்.